டிவிஐ செய்திகள் டொரண்டோவிலிருந்து தமிழ் பிரியன். வணக்கம். இலங்கையின் கொலைக்களங்கள் விவரண படம் வெளியாகிய பின்னர் தற்பொழுது நடப்பது என்ன என்பது குறித்து சர்வதேச மன்னிப்பு சபை, படுகொலைகளுக்கு எதிரான தமிழர் அமைப்பு, இலங்கையின் கொலைக்களங்கள் விவரண தயாரிப்பாளர் ஒன்றிணைந்து கலந்துரையாடல் ஒன்றை நடத்தியிருக்கின்றனர். சித்திரவதைகளுக்கு எதிரான சுதந்திர அமைப்பு, சித்திரவதையினால் பாதிக்கப்பட்டவர்களை பராமரிக்கும் மருத்துவ நிறுவனம் என்பன இந்த கலந்துரையாடலை ஏற்பாடு செய்திருந்தன. யுத்தகால குற்ற செயல்களை விசாரிக்குமாறு கோருவதற்கு முழு உலகத்திற்கும் உரிமை உண்டென இலங்கையின் கொலைக்களங்கள் விவரண தயாரிப்பாளர் கலம் மேக்ரே வலியுறுத்தி கேட்டுக்கொண்டார். முல்லை பெரியாறு அணையின் கொள்ளளவை 136 அடியிலிருந்து 120 அடியாக குறைக்க வேண்டுமென்ற கேரள அரசின் மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. அணை விவகாரத்தில் மக்களிடையே பதட்டத்தை ஏற்படுத்தும் வகையில் பிரச்சாரம் மேற்கொண்டு வருகின்ற கேரள அமைச்சர்களுக்கு தடை விதிக்க வேண்டுமென்ற தமிழக அரசின் மனுவையும் நீதிமன்றம் நிராகரித்துள்ளது. இதேவேளையில் முல்லை பெரியாறு அணை விவகாரத்தில் கேரள அரசின் போக்கை எதிர்த்து தேனி மாவட்டத்தில் 100,000 மேற்பட்ட மக்கள் ஒன்று திரண்டனர். முல்லை பெரியாறு நோக்கி அணி அணியாக சென்ற தமிழக மக்கள் மீது தமிழக போலீசார் தடியடி பிரயோகம் மேற்கொண்டனர். சிரிய மக்கள் அடைந்துள்ள துன்பத்துயரங்களுக்கு ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபை தார்மீக பொறுப்பேற்க வேண்டும் என பிரான்ஸ் கூறியுள்ளது. ஐக்கிய நாடுகள் நிறுவனத்திற்கான பிரெஞ்சு தூதுவர் ஜெரார்ட் அரவுட் சிரியாவில் ஆர்ப்பாட்டக்காரர்களை அரசாங்கம் அடக்கி வரும் விதம் குறித்து பாதுகாப்பு சபை மௌனம் காத்து வருகிறதென கூறி அதை வெகுவாக கண்டனம் செய்தார். விரிவான செய்திகள் டிவிஐயின் செய்தி அறிக்கையில் இடம்பெறும்.